நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 8:2. தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பெலன் உண்டு பண்ணினீர். ஒரு சம்பவத்தை இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். 10 நிரம்பிய வயோலா அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு ஒரு மரக்கொம்பை மைக்ரோஃபோன் போல நினைச்சு ஒரு போதகரை போல பிரசங்கம் செய்து கொண்டிருந்தாலாம். இதை கவனித்த ஒரு மிஷனரியான மிச்சேல் கிராம ஊழியத்தின் போது வயோலாவிற்கு பிரசங்கம் செய்ய ஒரு வாய்ப்பு கொடுக்க தீர்மானிக்கிறாங்க. வயோலா கிட்ட கேட்கும் போது அவளும் அதற்கு ஓகே சொல்றா. நடந்த காரியம் இப்படியாய் கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டது. அந்த கூட்டம் அதிக மகிழ்ச்சியினால நிரப்பப்பட்டது. பாருங்க, கைவிடப்பட்ட ஒரு சிறு பெண் அந்த கூட்டத்தினருக்கு முன்பாக ராஜாதி ராஜாவாம் ஏசப்பாவோட மகளாக அதிகாரத்தோடு நின்றாலும் தேவனுடைய ராஜ்யத்தின் உண்மையை வல்லமையாக அவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டாலாம். இந்த 10 நிரம்பிய சின்ன பொண்ணு அவளுடைய பிரசங்கத்தை கேட்டு பாதி கூட்டத்தினர் இயேசுவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முன் வந்தார்களாம். இந்த சம்பவத்தை மிச்சேல் தன்னுடைய அன்பிற்கு ஒரு முகம் உண்டு அப்படின்ற புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு. அந்த கூட்டத்தினர் அன்று ஒரு குழந்தையின் வாயினால் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அன்றைக்கு அந்த குழந்தையை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை அந்த கூட்டத்தில் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக அந்த 10 குழந்தையை ஆண்டவர் பயன்படுத்தினதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, அதான் சங்கீதம் 8:2 வாசித்தோம். குழந்தைகள் பாலகர் வாயில பெலன் உண்டு பண்ணுவாராம். இப்படியாக மத்தேயு 21:14 நம்ம வாசிக்கிறோம். தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளை பிரதான ஆச்சாரியரும் வேத பாரகரும் கண்டு கோபம் அடைந்தாங்களாம். ஆண்டவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா அப்படின்னு சொல்லி தேவாலயத்துல ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளை கண்டு இவர்களுக்குள்ளாக பயங்கர கோபம் வந்துருச்சு. உடனேதான் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்ன காரியம், குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. தேவன் குழந்தைகளின் துதியை பெரியதாக கருதுவதாக கூறுகிறார். அந்த பிரதான ஆச்சாரியரும் வேத பாரகரும் செய்வதற்கு மறுத்த ஒன்றைதான் இந்த குழந்தைகள் செய்தார்கள். தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். தாங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த மேசியாவை குழந்தைகள் மகிமைப்படுத்தியதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, அந்த 10 சிறு பிள்ளையை போல இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். பாருங்க, வயோலாவும் இப்படியாய் தேவாலயத்தில் இருந்த குழந்தைகளும் காண்பித்தது போல தேவன் ஒரு சிறு குழந்தையை கூட தனக்கு மகிமை உண்டாக பயன்படுத்த முடியும். பெரியவர்கள் தான் இல்லை, வயதானவர்கள் தான் இல்லை, அப்படி படித்தவர்கள் இப்படி படித்தவர்கள்லாம் இல்லை, ஆண்டவர் குழந்தைகளை கூட பயன்படுத்த முடியும். தம்முடைய மகிமைக்கென்று பாலகர்களை பயன்படுத்த முடியும். இப்படியாய் 10 ஆன அந்த பிள்ளையை ஆண்டவர் பயன்படுத்தினது போல இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, சிறு பிராயத்திலிருந்தே பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாக வளர்ப்போம். பிள்ளைகளுடைய வாயில துதி எழும்பட்டும். கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துகிற துதி பிள்ளைகளுடைய வாயில எழும்ப பண்ணுங்க. நிச்சயமாய் கர்த்தர் பயன்படுத்துவார். இந்த வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. சிறு பிராயத்திலிருந்தே நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் அவருடைய மகிமைக்கென்று பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார்.
காட் பிளஸ் யூ. செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த டிவோஷனை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தை இவருடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கட்டும். குழந்தைகள் பாலகர் வாயில் பெல்லன் உண்டு பண்ணுவேன் என்று சொன்னீரே, பெல்லன் உண்டு பண்ணுவீராக. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். உங்களது செப விண்ணப்பங்களை தொடர்ந்து நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நீங்கள் நம்பினீர்களானால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.